हेलो फ्रेंड्स, वेलकम टू जर्नी व्यूस। इनकी ओरियो केक डिफरेंटान मेतडे एपी से पाकपो वीडियो फर्स्ट टाइम पाक वीडियो की कीर सब्सक्राइब बटन प्रेस पड़ी बेल क्लिक पड़ी आल ऑप्शन सेलेक्ट पड़को। फर्स्ट ना और अंजु पैकेट ओरियो बिस्कट चिनाटा ए बिस्कट तनिया क्रीम तनिया प्रिचिकल ना इनकी वाइट कलर क्रीम ओरियो बिस्कट्स चॉकलेट फ्लेवर बिस्कट्स रेंडुमे नल्लादा अवलो डिफरेंस बिस्कट्स तनिया अरच्चेडुत्तुक्कलाम। अदुक्कु मुन्नाडी नम्म कुक्कर वंदु कोंजमा बेक पण्रदुक्काग उप्पु पोट्टु ओरु स्टैंड वच्चु मीडियम फ्लेम 10 मिनट्स क्लोज पण्णि वच्चिरलाम। गैस कट्टुम विसिलुम पोडादींग। इप्पो नम्म एडुत्त बिस्कट एल्लाम अरच्चाच्चु। இப்ப அரைச்ச பிஸ்கட்டுகளுக்குள்ள ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர்னா நம்ம நார்மலான சுகரை நல்ல மிக்ஸில போட்டு இந்த மாதிரி பவுடராக்கி வச்சிருக்கிறது தாங்க. இப்போ இதெல்லாம் நல்ல ட்ரையாவே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க பேக்கிங் பவுடர் எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். கேக் வந்து நல்லா அப்படியே ईवन उबी वो इतकूँ और हाफ कप अलव के काची आर वाल सेतर इला मिक्स पड़ा केक टीन ना एन तल वो ना मिक्स पड़ी वचर बैटरे केक टीन ऊतर इप्पो केक बैटर ऊत्तुनदुक्कप्पुरमा केक टीन एप्पयुमे वंदु इंदमारि ओरु रेंडु तट्टु तट्टिक्कोंगा। अप्पोतान उल्ल इरुक्क एयर बबल्स्लाम रिलीस आगि ईवना निक्कुम मावु। इप्पो नम्म ऑलरेडी प्री हीट पण्णि वच्चिरुक्क कुक्कर्ल इंद केक टीन वच्चि क्लोज पण्णिरलांग। करेक्टा ओरु 10 मिनिट्स मीडियम फ्लेम्लयुम ओरु 30 मिनिट्स सिम्मर्लयुम वच्चि वेग वच्चिरुंग। अदुक्कप्पुरमा इंदमारि एदावदु ओन्नु उल्ल विट्टु पार्त्तींगना मावु ओट्टाम वंदुच्चुना नम्म केक रेडि आयिरुच्चुन्नु अर्थम्। इप्पो वेळिय एडुत्तिरलांग। இப்போ கேக்க டின்ல இருந்து ரிமூவ் பண்ணிரலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குதுன்னு. நம்மளோட ஓரியோ கேக் ரெடி ஆயிருச்சு. இப்போ இத திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலாக க்ரீம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேக் வந்து நமக்கு கொஞ்சம் மாய்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக sugar syrup சேர்த்து இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மேலாக வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு அதுல கூட இந்த மாதிரி sugar syrup எடுத்துக்கலாம். பட் இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கதனால இந்த மாதிரி நீங்க சேர்த்தாலே போதும். சைட்ஸ்ல மேலே எல்லா இடத்துலயுமே நான் sugar syrup வச்சு கோட் பண்ணிக்கிறேன். அப்பதான் நல்லா மாய்ஸ்டா இருக்கும் கேக். கேக்குக்கு மேலாக அப்ளை பண்ற ஃப்ராஸ்டிங் எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ஓரியோ க்ரீம் கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்திருக்கேன். அடுத்ததா ஒரு 3 ல இருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயில் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கோகோ பவுடர் இல்ல அப்படினா அதை ஸ்கிப் பண்ணிரலாம். பட் இருந்துச்சுனா அதோட फ्लेவர் வந்து செம்மயா இருக்கும்ங்க. இப்போ இத நல்ல ஸ்மூத்தா mix பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு ஆயில் ஊத்துறோம் அப்படினா அந்த க்ரீம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு glossy texture கொடுக்கும். நம்ம மில்க்கோ இல்ல வாட்டரோ mix பண்ணோம்னா இந்த அளவுக்கு ஒரு texture நமக்கு கிடைக்காது. அதனால கண்டிப்பா ஆயில் ஊத்தி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ நம்ம க்ரீம் ரெடி ஆயிருச்சு. பாருங்க நல்ல திக்கான க்ரீம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இத அப்ளை பண்ணிரலாம் கேக்குக்கு மேலாக. எல்லா சைடுமே நல்லா அப்ளை பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேல வந்து நான் சின்ன சின்னதா ஒரே பிஸ்கட்டை உடைச்சு சும்மா டிசைன் மாதிரி லைட்டா வச்சிருக்கேன். இதே இது வந்து நீங்க க்ரஷ் பண்ணி கூட மேலாக தூவிக்கலாம். இப்போ இந்த கேக்கை நல்லா கட் பண்ணி சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா கட் ஆகுது அப்படினு பாருங்க. அப்படியே கட் பண்றப்பே அப்படியே ஏதோ இந்த அல்வா பீஸ்லாம் கட் பண்ற மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு.
நல்ல ஒரு ஸ்மூத்தான கேக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஓரியோ கேக் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. வாவ், செம்ம டெக்ஸ்சரு, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். குறைகள் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டேக் கேர், பாய்.